எல்லா அந்த அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, சர்வ சகஜமா வந்து உடல் உணர்ச்சிக்கு நான் பாவம் முழுசா இல்லாயிடும். அந்த உடல் உணர்ச்சியை கூட உள்ளக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறது, மாறுகின்றது, சபலம் படைக்கின்றது. ஏன்னா அவரு அவர் வந்து மனித கூடு தான், மனித பிண்டம்தான். அந்த மனித பிண்டத்துல நுணுக்கமான எல்லா சலனங்களும் உடனடியாக அங்கங்கேயே வந்து உணர்ந்துகிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் உள்ள மாறுறத அவர் சொல்றாரு பாருங்க. உள்ள மாறுறதுன்னா என்ன? அவ வந்து நான் நாராயணனை நேரம் பார்த்தேன்னு வந்த நாள்லேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த நாராயணனை பார்த்ததுனாலயே நான் வந்து என்ன அவளை அவளுடைய தாசனாவே ஆக்கிட்டாரு அவர். அதுல வந்து இப்போ உடல் மோகமும் சபலமும் மோகமும் காமமும் அந்தந்த உடலுக்கு உண்டான சகஜமான நிகழ்வு, சகஜமான நிகழ்வு. அந்த அந்த நிகழ்வு ஆட்படுறதும் தெரியும். அதுல வந்து திருப்பி ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. வாட் ஐ எம் டூயிங் இஸ் ராங். டிஸ்பியூட்டும் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது, கான்ஃபிளிக்டே கிடையாது. நடக்குது நடக்குது நடக்குது, ஒன்று ஒன்று நடக்குது. அதை நான கோக்காம வெறுமை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பார்க்குது. ஜட்ஜ்மெண்ட் வந்தது, சைடு எடுத்தது, சைடு எடுத்தா உள்ள துக்கம். துக்கம் மாத்திரம் இல்லை, ட்ராப்பே தொடர்ச்சி வரும். ஒரு உணர்ச்சியை வந்து ஓனர்ஷிப் பண்ணும் பொழுதே ஓனர்ஷிப் பண்ற அந்த தன்மையை கொடுப்பது பயத்தின் விளைவினால் ஏற்படுகின்ற நண்பாவம். அதுதான் சொன்னேன், புத்தி வந்து எதையும் க்ளோஸ் பண்ணாம இருக்காது. அடுத்த செகண்டை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு நியமமா எப்படி மாத்திக்கலாம், ஒரு கிரிப்புக்கு லாகமா கொண்டுக்கலாம், ஒரு தாட்டை போட்டு, ஒரு டிசிஷனை போட்டு, சரிங்களா? அடுத்த ஒரு 5 நிமிஷம், அடுத்த நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்தை. அதுக்கெல்லாம் நான் பாவம்னு ஒருத்தன் அடிப்படையில் இருக்கணும்ல. தன்னை ஆளுமை பண்றதுக்கு, தானே ஆளுமைக்கு ஆட்படுறதுக்கு, தன்னை எதுவாவோ பாவிக்கிறது பேர் தான் நான் பாவம். அது ஒவ்வொரு செகண்டையும் இப்படி வந்து நியமமா கிரமப்படி அதை ஆளுமை பண்ற மாதிரி தன் வசப்படுத்திச்சுன்னா அது பேர் தானே நியமம், அது பேர் தானே பழக்கம், அது பேர் தானே பழக்கம். அதுல சபலமும் அடக்கம், பட் எல்லாத்தையுமே அந்த ஓப்பன்னஸ்ல விட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செகண்டும். ஏன்னா ஓனர்ஷிப் இங்க இல்ல, அதுதான் அவருடைய அந்த பாவம். உடனே என்ன சொல்றாரு, அத நம்மளுக்கு வந்து இவங்க நல்ல, அதாவது பிக்சரைசேஷன் பியூட்டிஃபுல். ஏன்னா இவர் ஏபி நாகராஜன், ஏபி நாகராஜன் ஒரு நல்ல ஒரு தெளிந்த புத்தியோட நன்றாக, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். மனித உணர்ச்சிகள் எல்லாம் கொண்டு வந்து அது மூலமாக அவர்கள் இருந்த பாங்கை கொண்டு வருதுன்றது கத்தி மேல நடக்கிறா போல, கரெக்டா? ஏன்னா ஒரே ஜட்ஜ்மெண்ட், உலகனாலே ஜட்ஜ்மெண்ட், பார்வையில ஜட்ஜ்மெண்ட், நிக்கிறதுல ஜட்ஜ்மெண்ட். இது வந்து என்ன, 2-3 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறது, குழந்தைகளா இருக்கும்போதே ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான உணர்ச்சிகளை கொண்ட ஒரு இதை கொண்டு வரும்போது, ஒரு விபரநாராயணர் கதையை கொண்டு வரும் பொழுது அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம், அந்த காட்சிகள் எல்லாமே அங்க ஓனர்ஷிப்பை அவர் எங்க வச்சிருக்காருன்றத நம்ம பார்க்கணும். எங்க வச்சிருக்காரு அவர்? மாலவன் அப்படியே சொல்றாரு, எல்லாமே அவனுடைய செயல் அல்லவா. ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் அந்த மழை, இடி, மின்னல் எல்லாத்துலயும் தன் பரவசம் பரவசப்பட்டு கிடக்காரு அவர். அது அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அண்ணா அந்த ரங்கன்ற அவருடைய அடியாள் வந்து அத ஒரு என்ன இப்படி மழையும் இடியும் மின்னமா இருக்கே அப்படின்னு அப்படி பயப்படுற மாதிரி இருக்கு. பிளஸ் அந்த பேய்கிட்டேன் தப்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிராண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கத்தால சொன்ன எக்ஸாம்பிள் தான், குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் நெக்லஸ் வேல்யூவே கிடையாது, அது இழந்த தன்மையும் கிடையாது. ஆனா நம்மளுக்கு எல்லா உணர்ச்சிகள்லயும் ஒரே பேச்சு, லாஸ், ப்ராஃபிட், நல்லபடியா போச்சு, நல்லபடியா போல, இது இல்லாமல் வந்து ஒரு ஒரு செயலை வந்து அந்த உடம்பு மூலமா தான் கொண்ட ஐடென்டிபிகேஷனை முடிக்க விடாது புத்தியும் நான் பாவமும். இதுல ஓபனா இருக்கணுங்க.